ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் நாத்தனார் வீட்டில் இன்றைக்கி வண்டே எப்படி போகுது அப்படின்றத உங்ககிட்ட காட்டுப்போகிறேன். மார்னிங் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்த்துட்டு இருந்தோம். அம்மா என்னோடய அத்தை வந்து இது கேட்பாங்க, அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஏஞ்சி வரும்போது. சரி ஓகே, நம்மளும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தேன். பட் எனக்கு வந்து அதிலலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி பாப்பா பண்ணது எல்லாமே வெஜிடபிளோட இம்ப்ரெஷனில் பண்ணது, அவள் பண்ண டிராயிங் எல்லாமே வச்சுருக்கான் மேலே. சரி வாங்க நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாட் வாட்டர் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணேன். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாட்டில் வந்து பதஞ்சலியோட ஹனி வந்து யூஸ் பண்ணுவாங்க, நான் டாபர் ஹனி யூஸ் பண்ணுவேன். பதஞ்சலி ஹனி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே நல்லா தாங்க இருந்தது. அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று எனக்கு தெரியல, நார்மல் ஹனி மாதிரி தான் இருந்தது. ஓகே தாங்க, இதுவும் வந்து வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் வந்து இதையும் மார்னிங் ட்ரிங்காக குடித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து டிஃபன் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்குள்ளே வந்து வீடெல்லாம் பெருக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாங்ஸ்க்கு வந்து மாற்றிட்டா ராசி பலன் முடிஞ்சோடனே மார்னிங் நம்ம ஒரு வைப் சூப்பராக இருக்கணும் இல்லைங்களா, நல்லா ஒரு சாங் கேட்டுகிட்டே வேலை பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் வச்சுட்டு நான் வந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு இருந்தேன். அத்தை வந்து வெளியே பெருக்கி கோலம் போடுறதுலாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் பாதி பாதி வேலை முடிச்சுட்டு, சரி நான் பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்துடலாம், குட்டீஸ் எல்லாருமே வந்து பூரிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து நான் பிசைஞ்சிட்ருக்கேன். அத்தை வந்து பூரி மசாலா பண்ணுறதுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாத்தனார் வீட்டில் இருக்கோம், பட் நாத்தனார் வந்து இங்கே கிடையாது, அவங்க வந்து ஊருக்கு போயிருக்காங்க ஒரு பர்சனல் ஒர்க் விஷயமா. ஸோ அவங்களோட குட்டியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற பாப்பாவை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வெளியே வந்து இங்கே இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஏன் வந்திருக்கோம் இங்கே, ஏன் ஸ்டே பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ பூரி மசாலாவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம், பூரியும் வந்து அப்புறமா போட்டு எடுத்துக்கலாம், குட்டீஸ்லாம் இருந்து சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து அவங்களோட மாடியில் போயிட்டு மாடியை ஒரு கார்டனிங் அப்டேட் பார்த்துட்டு அவங்க வந்து சும்மா பெட்ஸ் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு சாப்பாடெலாம் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் மாடி காட்டும்போது பூவெல்லாம் எதுவும் பூக்கலை, இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ பூத்துருக்கு, அந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டி பூ பூத்துருக்கு. தக்காளி எல்லாமே வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்குங்க. அப்படியே இந்த செம்பருத்தி பூ சுவாமிக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்காக பறிச்சுக்கிட்டோம் நாங்கள். அப்புறம் இதெல்லாம் 5 மணி பூ போல் வச்சுருக்காங்க, இன்னும் பூக்கலை, அது இப்போ தான் மொட்டாக இருக்குது, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பூத்ததுன்னா உங்களுக்கு நான் அதையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு அரிசி எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நேர் என்ன தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் நல்லா ஒரு ஆக்டிவாக எல்லாமே விளையாடிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் குட்டீஸ் எல்லாருமே வந்து நல்லா கொஞ்சம் வார்ம் அப் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோழி மட்டும் முட்டை போட்டிருந்தது. பாருங்கள் பாப்பா வந்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தா, நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக பாப்பாவை அனுப்பியிருந்தேன். அப்புறம் குட்டீஸ் எல்லாருமே கொஞ்சம் நேரம் மாடியில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அன்றைக்கி ஹேர் பாத் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால சரி நம்மளும் தலையெல்லாம் காய வச்சுட்டு அப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாகவே வீட்டில் ஒரு பெட்ஸோ ஒரு செடியோ வளர்க்கும் போது அதன் மார்னிங் வந்து நம்ம பார்க்கும்போது நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் வீட்டில் இனிமேல் வைக்கணும் பாப்போம். இங்கே வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சரியில்லை, ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறதுனால. அப்புறம் அவ்வளோதாங்க, கீழே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எனக்கும் என்னோடய அத்தைக்கும் வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டேன், அவங்களுக்கும் கொஞ்சம் சுகர் இருக்குன்றதுனால பூரி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நானும் அத்தையும் சப்பாத்தி போட்டுக்கிட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பூரி போட்டுட்டேன். அவ்வளோதாங்க, எல்லாமே போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து சாப்பிட போகிறோம். மார்னிங் டிஃபன் முடியறதே பார்த்திங்கன்னா ஒரு 9:30 போல் ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் செய்கிறதுக்குள்ளவே அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதே வீட்டில் கிண்டல் பண்ணிட்டு தாங்க, நீ நல்லா தான் சாப்பிட்ற, ஆனால் ஏன் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், டயட்டில் இருக்கவங்களாம் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. டயட்டில் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் சாப்பிடவும் சாப்பிடணும், அதுக்காக இருக்க முடியுமா சொல்லுங்கள்.
நம்ம மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் ஊற வச்சுருக்கோம். இது வந்து மொச்சை கொட்டியும் கருணக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டோம், அவிச்சியும் எடுத்தாச்சு. அதுக்கு போட வேண்டிய வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குது. கருணக்கிழங்கும் கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிடணுங்க. வதக்கிட்டு அதில் போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே வந்து இதிலே போட்டுருந்தோம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் விசில் வச்சு வந்து நம்ம எடுத்துடணுங்க. எடுத்துட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து இதில் போடக்கூடாது, ரொம்ப கொழிஞ்ச மாதிரி ஆகிடும்ன்றதுனால தனியாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து அதை வதக்கணும். வதக்கிட்டு அதில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டாக மொச்சை கொட்டியும் போட்டு கத்திரிக்காய் போடுறோம் பார்த்தீங்களா, அப்போவே மொச்சை கொட்டியும் அதில் போட்டுடணும். நான் வந்து இந்த ரெசிபி என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல, எனக்கு மாமியார் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம திரும்பத்துக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவாங்க, அதனால் என்னால் சரியாக ஷூட் பண்ண முடியல. வேறு ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே பொறுமையாக பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை செஞ்சு காட்டுறேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா களி ரசம் சாதம் அண்டு அந்த குழம்பு, இப்போ அந்த குழம்பு காட்டுற பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. புரட்டாசி மாதம்ன்றதுனால வெஜிடேரியன் தான், பட் இருந்தாலும் வந்து அதே செம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட் பாருங்கள். எவ்வளோ ஒரு திக்னஸ்ஸு கன்சிஸ்டன்சி, அந்த கத்திரிக்காயும் நல்லா முழுசு முழுசாக இருக்கும், கருணக்கிழங்கு மொச்சைக்கொட்டை எல்லாமே போட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் களிக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுங்க. சாப்பாட்டை விட களிக்கு தான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மதியம் எல்லாருமே பார்த்திங்கன்னா களி தான் சாப்பிட்டோம், சாதம் அப்படியே மீந்துடுச்சு, நைட்டுக்கு தான் சாப்பிடணும் போல் எல்லாருமே. நாங்கள் வந்து கேழ்வரகு களி தாங்க பண்ணுவோம், ஒரு சிலர் கம்பத்தில் கம்பங்களியும் பண்ணுவாங்க, பட் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து மோஸ்ட்லி கேழ்வரகு களி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:00 ஆக போகுது. நம்ம வந்து இந்த கிளாஸ் கியூப் கிளாஸ்க்காக பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயின்ட்டுருக்கோம். பாப்பா ரெடி ஆகிட்டா, என் பாப்பா சும்மா வந்து ஒட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறா கூட, அவளுக்கு எந்த வேலையும் இல்லைங்க, அதனால சும்மா வரா, இந்த கிளாஸ் தான் போகிறோம், அங்கே கிளாஸுக்கு போகலாம். இப்போ போகிறது வந்து ரூபி கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன அப்படிங்கிறத பாப்பாவே சொல்லி பார்ப்பாங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ போகும்போது ரூபிஸ் கியூப் கிளாஸ். இந்த ரூபிஸ் கியூபை வந்து ஃபுல்லாக சேர்க்கறதுக்கான கிளாஸ் போகிறோம். இந்த கிளாஸில் வந்து ரூபிஸ் கியூபை சேர்க்கறது ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா எஃப் யூ ஆர் எல்லன்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லனா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃப்ரண்டில் திருப்பணும், ரைட்டானா பின்னாடி திருப்பணும், ரைட் சைடு இருக்கிறத பின்னாடி திருப்பணும், யூனா அப்பர், அப்பரை வந்து இப்படி திருப்பணும், யூவோட ஷேப்பில் மாதிரி திருப்பணும். அதுக்கப்புறம் எஃப் வந்து எஃப் இப்படி வளைச்சு விடுற மாதிரி திருப்பணும். அதுதான் ரூபிஸ் கியூ. ரூபிஸ் கியூப்ல ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. இந்த கியூபோட கிளாஸ் வந்து நல்ல ஒரு பிரெயின் கேம் இது, நமக்கு பிரெயின் வந்து நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போகிற கிளாஸ் தான் இது. ஸோ குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து இது போகலாம். எங்கள் பாப்பா மட்டும்தான் போயின்னு இருக்கா இப்போதைக்கு வீட்டில், இனிமேல் மீதி பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் தான் சேர்த்து விடணும். கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நம்ம வீட்டிலருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ நடந்தே கூட்டு போய் விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டு போக வேண்டியது, என் பையன் வந்து ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கான், வீட்டில் அழுதுட்டு இருக்கான். சரி ஓகே, நீரு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ தான் கிளாஸுக்கு போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். இதுதாங்க அந்த கிளாஸ் இருக்கிற இடம். இங்கே கிளாஸ் ஹிந்தி கிளாஸ், இங்கிலீஷ், ஹேண்ட் ரைட்டிங், கேலிபரி, டென்னிஸ் கிளாஸ், ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், டியூஷன், கம்ப்யூட்டர் கிளாஸ், அப்புறம் மற்ற செஸ் எல்லாமே வந்து இங்கே எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து பாப்பாவை விட்டுட்டு கிளம்பி வந்துட்டோங்க வீட்டுக்கு. அதுக்கே மாதிரி நடந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். எல்லா கிளாஸுமே இங்கே வந்து எடுத்துகிட்ருக்காங்க. மெயினாக ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் வந்து சூப்பராக எடுக்கிறாங்க, ட்ராயிங் எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி வந்து டியூஷன் போயிருக்கா இல்லைங்களா, அவள் வரத்துக்குள்ளே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அக்கா வந்து என்ன சொன்னாங்க, நீ ஆயில் போட்டுலாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீ குழந்தைங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு பொறுப்பாக வீட்டில் இருப்போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பார்த்தா பாப்கார்ன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அக்கா. அவங்களே வந்து வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க ஏற்கனவே இந்த ஆக்டிவிட்டி பாப்கார்ன்ஸ். ஸோ இந்த பாப்கார்ன் தான் நம்ம இப்போ போட்டு எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பாப்கார்ன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அமுல் பட்டர் வீட்லேயே இருக்குது. ஸோ பாப்கார்னும் வந்து இருக்கு, இதுதான் வந்து நம்ம இப்போ போட்டு கொடுப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க, பாப்கார்ன் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்த அப்புறமா எல்லாருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்குள்ளே ஊருக்கு போயிருந்த அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் கூட வந்துட்டாங்க. ஸோ நாங்களாம் கிளம்பலான்னும் போது சரி நீங்கள் ஏன் டைம் ஆகிடுச்சு சாப்பிட்டே போங்க அப்படின்னாங்க. இதனால் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிடல, குட்டீஸ் மட்டும் சாப்பிட்றதுனால பாருங்கள் அவங்க எப்படி சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பாப்பா ஆரம்பித்தா மாமா எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் போகணும் சொன்னால் டாடி எனக்கும் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாலு பேரும் ஆடாயி நின்றுட்டாங்க. அதனால் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாததுனால ஹஸ்பண்ட் என்ன சொல்ல லைனாக உட்காருங்க நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு. ஆனால் குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் லைனாக நின்றுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு ஊட்டி விடுங்கன்னு. அதனால் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தர் வாங்கி முடிச்சோடனே பேக்கில் போய் நின்றுப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்க லைன் வரதுக்குள்ளே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்தது அவங்க ஊட்டுறது, அதனால் நல்லாவும் இருந்தது, சூப்பராக பார்க்க நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அதை தான் நின்று பார்த்துட்டு இருந்தோம் குட்டி சாப்பிட்றது. அவ்வளோதாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஊட்டி முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:00 போல் இருக்கோங்க. அதனால் இன்னும் லேட் ஆகும் நம்ம இருந்தோம் அப்படின்னான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்களுக்குமே பார்த்தீங்கன்னாவும் இட்லியும் ப்ளஸ் அந்த மதியம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த குழம்பும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே அக்கா ஊர்லேருந்து முருங்கைக்காய்லாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதனால் எங்களுக்கு முருங்கைக்காவும் அந்த மொச்சக்கொட்டை லைட் இல்லைங்களா அது அவங்கக்கிட்ட நிறைய இருந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் போட்டு அமிச்சாங்க. நீயும் போய் ஒரு நாள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பையில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, கிராமத்தில் வந்து இப்போ வேர்க்கடலை வந்து பறிச்சிட்டு இருக்காங்களா, அதனால் அவங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்ததில் எனக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ இந்த வேர்க்கடலை அதாவது வேர்க்கடலைலாம் இனிமேல் அவசி சாப்பிடணும். இந்த இல்லை கொஞ்சம் காய வச்சு உரிச்சியும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தாங்க. அவ்வளோதான், நைட் நாங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டோம். இந்த டே வந்து இப்படி தான் போச்சு எங்கள் நாத்தனார் வீட்டில். ஸோ ஒன் டே இன் மை சிஸ்டர் இன் லா ஹோம் அவ்வளோ தான் இந்த விலாக் இதோட முடியுது. உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து செம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ அதை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.